ஐயா, எனக்கு வந்து எந்த விதமான எண்ணங்களும் தாட்டே வராமல் நிம்மதியாக அமைதியாக இருக்கிறது எப்படிங்கய்யா? ஞானம் அடைஞ்சால் வந்து அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுங்கய்யா. இது தமிழ்லேயே சொல்லிடுறோம். அதாவது எப்போவுமே ஞானம் முக்தி, ஏன்னா நிறையா ஒரு ஞான முக்தின்ட்டு கூட பிரித்து பார்க்க தெரியாது. ஞானங்கிற பேரில் ஏதோ ஒரு மிஸ்டிக்கலாக, ஏதோ ஒரு அமானுஷ்யமாக, ஏதோ ஒரு நிலையை தான் நிறையா ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. இன்னும் அப்படி தான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நமக்கு வந்து எல்லோருமே யோகாவை தான் ஒரு வழிமுறையாக சொல்லி கொடுத்தாங்க. யோகா வழிமுறையாக சொல்லும்பொழுது யோகாவில் நிறைய நிலைகள் இருக்குது. தாட்லஸ் ஸ்டேட்டுக்கு போயிடலாம், தன்னை மறந்து நிலைக்கு போயிடலாம், அப்படியெல்லாம் போகும்பொழுது அந்த மாதிரி நிலையில் இருக்கிறது தான் ஞானங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை விடு பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்லி சொன்னால், நம்முடைய டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்டது தான் ஞானம் விடுதலைங்கிறதெல்லாம். இது வந்து யாரோ ஒருத்தர் இந்த ஆன்மீகங்கிற பேரில் எங்கேயோ ஒரு இடத்துல மூலை முடுக்கில் இருக்கிறவங்களுக்காக அமைக்கப்பட்டதில்லை. ஒரு உலக வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அதனால் இங்கே வந்து தாட் வந்து இம்பார்ட்டண்ட். தாட் இல்லாதபடி வாழணும்னு அவசியமே கிடையாது. தாட்டு எந்த இதுனாலுமே வந்து வரணும் போகணும், அவ்வளோதான். எதுலையாவது ஒன்றில் ரெஸ்ட் ஆகிறது தான் தப்பு. சொல்லப்போனோன்னு சொன்னால், தாட்டில் இல்லாமல் இருக்கிறத விட தாட்டில் இருக்கிறதான் உயர்ந்தது. தாட்டு வரணும், ஆனால் போயிடணும், அவ்வளோதான். அதனால் தாட்டு வந்து தவறான ஒன்றே கிடையாது. ஏன்னா தாட்டு மூலமாக தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிடுறோம். தாட்டே இல்லைன்னா எதையுமே அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. இப்போ ஒருத்தரை நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், அதை தாட் ஃபார்மில் மாற்றி தான் நம்ம அவரை புரிஞ்சுக்கிடுறோம். அப்படி நம்ம நீங்கள் தாட் ஃபார்முக்கு வரலன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது. எல்லாம் ஏதோ புரிஞ்சுக்கிடனாலும் நீங்கள் தாட் ஃபார்முக்கு வந்து தான் ஆகணும். இந்த சிந்தனைங்கிற அம்சத்துக்கு வந்து தான் ஆகணும். அதனால் அப்படி ஒரு சும்மா ஒரு கற்பனையாக வச்சுக்கலாம், தாட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக வச்சுக்கலாம் இல்லையே, அது யதார்த்த உண்மை இல்லை. அதனால் ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஞானங்கிறது என்னன்னு சொன்னால், எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. உலகமே வந்து வினாடிக்கு வினாடி புதுசு. ஒரு சின்ன திடப்பொருள் எடுத்தாலும் கூட அது வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளிப்படையாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு சேர் இருக்குது, இந்த சேர் கூட வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அந்த சேர் கொஞ்சம் மாற்றம் தெரியும், உடனடியாக தெரியாது. அதே மாதிரி நம்ம உடலுமே வந்து வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டு இருக்குது, அது நமக்கு உடனே கண்டுபிடிக்க தெரியாது. ஆனால் மனசை பொறுத்தளவில், நம்முடைய சைக்கலாஜிக்கல் அம்சத்தை பொறுத்தளவில் எல்லாமே மின்னல் வேகத்தில் மாறிட்டுருக்கு. வினாடிங்கிறது கூட அதிகம் ரொம்ப, அது அதோடைய குறைஞ்ச நேரத்திலேயே மின்னல் வேகத்தில் மாறிட்டுருக்கு. அதனால என்னென்னு சொன்னால், அங்கே எல்லாமே மூமெண்ட் மூமெண்ட்டாக புதுசாக தான் இருக்குது, பழசே கிடையாது. இப்போ நாம் ஏதோ ஒரு நல்ல நிலைன்னு நினச்சி ஏதோ ஒரு திட நிலையை நம்ம எதிர்பார்த்துறோம், அப்படி ஒரு நிலையே கிடையாது. திட நிலைக்கு போகிறது வந்து இயற்கைக்கு விரோதமானது, உண்மைக்கு விரோதமானது. அதனால் மாற்றங்கள் தான் கரெக்டானது.